Hello viewers, vanakkam. Welcome to my channel Stepping to Imaya. Naan Kavita Ramurthy. Namo pona video la namba thinai patti paathirundom. Thinai endral enna? Thinai endral olukkam endru porul. And adha vachu namba enna solliyirundom? Uyarthinai agrinina irandu pirivugala namba adha pirichirundom. Andha thinaiyin utpirivu dhaan namba paaka pora adutha chapter ana paal. Adudaiya utpirivu dhaan paal. Paal. பால் என்றால் என்ன? பால் என்றால் பகுப்பு. பாகுப்பு பகுப்பு அல்லது பிரிவு. பால் என்றால் பகுப்பு. பகுப்பு என்றால் என்னன்னு நமக்கு தெரியணும். ஒன்று அதுவும் ஒரு தூய தமிழ் ஒன்றும் கிடையாது. பிரிவு எதை அதை எதை நம்ம என்னென்ன குரூப்பில் நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ண போகிறோம். எல்லாரையுமே நம்ம போடுவோமா? எல்லா குழந்தைங்களையுமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாரையுமே நம்ம ஒரே குரூப்பில் போட முடியுமா? இல்லை. நமக்கு நம்ம க்யூவில் பார்த்தவங்கன்னா கூட ஆண் வரிசை பெண் வரிசைன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு தியேட்டரில் பார்த்தாலும் சரி எங்கே போனாலும் நம்ம தனித்தனி வரிசைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரித்து நம்ம பார்க்கறது தான் பால். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த திணையோட உட்பிரிவு தான் பால். பாலுடைய ஸோ பால் என்றால் என்னன்னு சொல்லிட்டேன். பால் என்றால் பகுப்பு அல்லது பால் என்றால் பிரிவு என்று பொருள். அதனுடைய வகைகள் பால் எத்தனை வகைப்படும்? அது மொத்தம் 5 வகைப்படும். ஸோ என்னென்ன வகை அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன். பாலோட வந்து ஒரு திணையோட உட்பிரிவு தான் சொன்னேன். திணையோட வகைகள் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? திணையோட வகைகள் பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணைன்னு சொன்னேன். அப்போது உயர்திணைக்கு 3 பால்கள், உயர்திணைக்கு 3 பால்கள், அக்ரிணைக்கு 2 பால்கள். ஓகேவா? இப்போ திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே பாலை பார்த்தோம். அண்ட் இந்த பால் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா மொத்தம் 5 வகைன்னு சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா திணையோட உட்பிரிவுன்னு சொன்னதுனால திணையோட உட்பிரிவு என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். உயர்திணை, உயர்திணை அதற்கடுத்து அக்ரிணை சொல்லியிருந்தேன் நான் இல்லையா? இதை வச்சு தான் நம்ம இதை 5 அந்த பாலோட 5 நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ உயர்திணை, உயர்திணையில் பார்த்தீங்கன்னா 3 பால்கள் இருக்கும். அக்ரிணை பார்த்தீங்கன்னா 2 கால். ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 பால் வரும். ஸோ உயர்திணையில் என்னென்ன பால்? உயர்திணை என்றால் நான் என்ன சொன்னேன்? ஒழுக்கம் உள்ள உடைய அனைத்து உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போது இதில் முதல் பால் பார்த்தீங்கன்னா ஆண் பால். இரண்டாவது பார்த்துருந்தீங்கன்னா பெண் பால். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பலர் பால். ஸோ என்ன இந்த ஒரு ஆண் பால் பெண் பால் பலர் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால், ஓர் ஆணை குறிப்பது. எடுத்துக்காட்டி நம்ம என்ன எழுதலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட பேரே நீங்கள் வந்து பொண்ணாக இருந்தீங்கன்னா அது பெண் பாலில் வரும், ஆணாக இருந்தீங்கன்னா அது ஆண் பாலில் வரும். கண்ணன், கண்ணன் பாலா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய பெயரை குறிக்கும் ஒரு பெயராக அமைஞ்சிருக்கு. ஸோ இது அத்தனையுமே ஆண் பால். பெண் பாலை பற்றி பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லலாம்? கனிமொழி, கயல், இது அத்தனையுமே உங்களுக்கு எதில் வரும்? உங்களுக்கு பெண் பாலில் வரும். அண்ட் பலர் பால் என்றால் என்ன? பலரை குறிக்கும் பால் பலர் பால். அதாவது அதில் ஆண்கள் சேர்ந்திருக்கலாம், பெண்களும் சேர்ந்திருக்கலாம், பட் மொத்தமாக கூட்டமாக அது அனைத்தையும் சேர்த்து நம்ம பலர் பால் என்று குறிப்பிடுகிறோம். ஸோ பலர் பால் என்றால் என்ன வரும்? மாணவர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண் பால் அத்தனையும் சேர்த்து நான் மாணவர்கள்னு, அதே ஃபுல்லாக கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா எப்படி எழுதலாம்? மாணவிகள். இல்லை ஆண் பெண் இரண்டு பேரும் கலந்து ஒரு கூட்டத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதலாம்? பெற்றோர்கள். நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் உட்காருவோம் இல்லையா, நம்மளுடைய அம்மா அப்பா. ஸோ பெற்றோர்கள். அப்போ இதுவும் பார்த்தோன்னா நிறைய பேர். அண்ட் நிறைய பேர் அப்படின்றது ஒருமை பன்மையிலே நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன். கள் 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 அந்த பெற்றோர் அப்படின்னா ஒரு பேரண்ட்டு ஒரு சிங்கிள். அதே கூட நான் கள் சேர்க்குறப்ப அது நிறையவாக மாறிச்சு, பன்மையாக மாறிச்சு. அப்போ அந்த நிறைய இருக்கிறப்போ நிறைய அப்படின்னாலே பலர், அப்படி இருக்கிறப்போ அது பலர் பாலில் போய் சேரும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இல்லையா? அதனால தான் அவங்கள நான் உயர்திணையில் போட்டிருக்கோம் நம்ம. அண்ட் உயர்திணையில் எத்தனை வகையாக இருக்குது அதை பிரிச்சிருக்கோம் நம்ம? 3. ஸோ ஆயிடுச்சு. மீதம் என்ன இருக்குது? 2 பால்கள் இருக்குது. அது என்னென்னது அந்த 2 அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால்,
ஒன்றன் பால் ஒன்றன் பால் என்றால் என்ன? ஏற்கனவே நான் எங்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு, அது வந்து ஒரு அக்ரிணை வகையில் வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ ஒன்றன்னா என்ன? ஒன்று என்றால் ஒன்று. அப்போ ஒரே ஒரு அக்ரிணைக்குரிய ஒரு ஆடோ மாடோ புத்தகமோ இல்லை பறவையோ, அது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாத ஒழுக்கம் அற்ற ஒரு உயிரினத்தை பற்றி நம்போ, இல்லை உயிர் இல்லாத பொருளை பற்றி, ஒன்றே ஒன்று பற்றி நம்ம இங்கே போட்டோன்னா அதுதான் ஒன்றன் பால். என்ன செய்யலாம் நம்ம இங்கே? புறா மாடு, உங்களுக்கு தெரிஞ்சது ஆடு இல்லை பறவைகள் விலங்குகள் எதுனாலும் பூச்சி வகைகள் எதனாலும் நீங்கள் எடுத்து எழுதலாம் அக்ரிணை. அது உயிர் அற்றனும் நான் சொல்லியிருந்தேன். அப்போது நீங்கள் வேறு என்ன எழுதலாம்? மேசை என்றால் டேபிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? விசிறி. ஸோ இந்த மின் விசிறி, இந்த மாதிரி சில எடுத்துக்காட்டு நம்ம எடுத்தும் எழுதலாம். இதுதான் ஒன்றன் பால். ஒன்றே ஒன்றை மட்டும் குறிக்கிறது தான் ஒன்றன் பால். அண்ட் ஐந்தாவது வகை என்ன நம்ம பார்க்க போகிறோம்? ஒன்று, அதுலேயே ப்ளூரல். ஸோ ஒரே ஒரு புறா இருக்குது, ஒரே ஒரு மாடு இருக்குது, ஒரே ஒரு ஆடு இருக்குது. அப்போ அது நிறைய இருந்தால் என்ன? அதுதான் பலவின் பால். அப்போ நம்ம அப்படியே இந்த புறா நிறைய இருந்தால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? புறாக்கள். ஆடு இருந்தால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆடுகள். மேசைகள். ஸோ அகே நான் திரும்பவும் சொல்கிறேன், பன்மை, உயிரற்ற அல்லது ஒழுக்கம் அற்ற அந்த மாதிரி பொருட்களுடைய பன்மையை எடுத்து சேர்க்குறப்போ நம்ம கழு தான் சேர்க்க போகிறோம். ஆனால் அதை நம்ம எந்த இடத்துல போட போகிறோம்? பலவின் பாலில் சேர்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், பால் என்றால் பிரிவு என்று பொருள். அது திணையினுடைய ஒரு உட்பிரிவு, ஒரு சப்டிவிஷன். திணையிலிருந்து தான் உங்களுக்கு பால் வரும். ஏன்னா அந்த உயர்தினை அக்ரிணை திணையை சார்ந்தது. அந்த உயர்தினையில் ஒரு மூணு பால் வகை வரும், அண்ட் அக்ரிணையில் இரண்டு பால் வகை வரும். ஸோ மொத்தம் சேர்த்தா நமக்கு ஐந்து பால். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ அது அதுக்கான எடுத்துக்காட்டு. ஆணை குறிப்பது ஆண் பால், பெண்ணை குறிப்பது பெண் பால், பலரை குறிப்பது பலர் பால். ஓர் ஒழுக்கமற்ற அல்லது ஓர் விலங்கையோ ஒரு பறவையோ ஒரு உயிரினத்தையோ குறிப்பது, மற்றும் உயிரற்ற பொருளை குறிப்பது அக்ரிணை. அதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறித்தா அது ஒன்றன் பால். நிறைய அந்த பொருட்கள் அனைத்தும் நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்டு இருந்தால் அது பேர் பலவின் பால். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு திணை அண்ட் திணையுடைய உட்பிரிவான பால் அண்ட் அதனுடைய வகைகள் இது அனைத்துமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.